ஏன் நிறுத்துறேன்னா, இந்த உயர்ந்த பண்புகளை வளர்த்து சுதந்திரத்தன்மையில் தானும் வாழ்ந்து சுதந்திரத்தன்மையில் பிறரையும் வாழ எவர் அனுமதிக்கிறாரோ அவரே அன்பானவர். இந்த அன்பு மிகப்பெரும் வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆகுக என்ற மாத்திரத்தில் காரியங்களை ஆக்கும் தன்மையுடையதாக இருக்கிறது. நீங்கள் அன்பில் முழித்திருங்க என்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் அன்பான மனிதராக இருங்க, பிறருடைய குறைகளை ஏற்றுக்கொள்ள தன்மையுடையதாக இருங்க, பழகுங்க, கொஞ்சம் பழகுங்க, அவ்வாறே இருங்க. இப்போ பசங்க தப்பு செய்து ஏற்று பேசுனா கூட எந்த விருப்பம் கொள்ளாமல் கொஞ்சம் அமைதியாக, ஒரு எதிராளிக்கிட்ட கூட நம்மளை ஏமாத்துறவத்தை கொண்ட கூட தெரிஞ்சே கொஞ்சம் அன்பாக இருந்து பாருங்கள். ஒரு சின்ன அதிசயம் நடக்கும். எப்படின்னா, ஏதாவது உடம்புல வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்குன்னு ஒரு நிறைய வலி வரும்ல, தலைவலி, உடம்பு வலி, காய்ச்சல் ஏதாவது வரும்ல, அந்த நேரத்தில் நீங்கள் அன்பின் தன்மையில் இருப்பவராக இருந்தால் கொஞ்ச நேரம் அன்போட கொஞ்ச நேரம் உங்கள் வியாதியை கொஞ்சம் வலியை விட்டு பார்த்து சரியாக போகணும்னு சொல்லுங்கண்ணா, சரியாக போகும். சின்ன உதாரணம். அன்பில் முகிழ்பவர்கள் தாங்கள் விரும்புவதை உடனடியாக அடைகிறார்கள். அவர்கள் சொல்லுவது அரங்கேறுகிறது. பிரபஞ்சம் அவர்களுக்கு இறைவன் என்பவன் மிக நெருக்கமான உதவியாளராக இருக்கிறார். இதை நீங்கள் செய்து பாருங்கள். யாருடைய பிழைகளையாவது முதல்ல நெருக்கமாக உங்கள் பசங்களோட பிழைகளை பொறுத்துக்கிட்டே இருங்க. இல்லை பகுதிக்காரனோட பிழைகளை அப்படியே பொறுத்துக்கிட்டே இருங்க, பழகுங்க. ஒரு சிறிது நீங்கள் அன்பு செலுத்த பழகியிருந்தாலும் அது மிக பெரும் ஆற்றலுடையதாக உங்களுக்கு நற்காரியங்களில் நல்ல பலன்களை அளிப்பதாக இருக்கிறது. ஒரு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் தலை சரியாக போட்டுக்கணும் சொன்னால் சரியாக போட்டு, இது முதல் அத்தாட்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அன்பில் வாழ்கின்ற ஒரு அற்புதம் இது. இது பிரதிபலன் எதிர்பார்த்த தன்மையுடையது. அதனால் வந்து இப்போ இப்படி அன்பாக இருந்தால் நம்ம வலியை போக்கிக்கலாம், இது பிரதிபலன் எதிர்பார்க்கும் தன்மையோட ஆய்ப்பதில்லை. ஆனால் இது எதிர்பாராமல் நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காமல் இது நடந்துடும். பிறருடைய பிழைகளை பொறுத்து கொள்வதன் காரணமாக, நேசத்தில் இருந்ததன் காரணமாக இந்த பிரதிபலன் தானாக ஏற்படுவதாக இருக்கிறது. இதை வந்து பிரதிபலன் சொல்லக்கூடாது. இப்படி இருந்தால் நான் இந்த நேசத்தோடு இருந்தால், இந்த குற்றம் குறை பார்க்காது இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாலும் தப்பு கிடையாது. மற்றபடி அவங்கக்கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்கக்கூடாது. யார்கிட்ட இருந்து யார் மீது நேசம் கொள்கிறோமோ அவங்க எது நான் செய்வாங்க அப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இறைத்தன்மையில் மறைவானவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை. ஒருவேளை நல்லதாக இருந்தால் நன்மைக்கு நன்மை தான் கூலி அப்படின்ற மாதிரி நீங்கள் அன்போடு வாழ தலைப்படுகிறீர்களானால் உங்களுடைய துன்பங்கள் தானே விலகுவதாக இருக்கிறது. ஒரு சின்ன அத்தாட்சிக்கு தான் சொன்னேன். பெரும்பாலும் நோய் உங்களை அணுகாமல் இருப்பதற்கும் அன்பு ஒரு சிறந்த மனதாக இருக்கிறது. அப்படி நோய் வந்தாலும் நீங்கள் பெரிய துன்பப்பட மாட்டீங்க. இது ஒரு புரிதலுக்கான ஒரு விளக்கமே தவிர, இதை முழுசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தி பார்க்கக்கூடாது. அன்பில் வாழ்ந்து பாருங்கள், அதிசயங்கள் நிகழும். அன்பில் வாழ்ந்து பார்த்தால் அதிசயங்கள் நிகழும். மனதில் அற்புதங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக உங்களுக்கு தானே காட்டப்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு முறையாக வச்சு. ரெண்டாவது கேள்வி, ஆணவம். ஆணவம், அகங்காரம், இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ உடம்பியல் தத்துவத்தை வந்து 96 விதமாக பிரிச்சுருக்காங்க. உடம்புல உடம்பு பிரித்து அந்த காலத்தில் இந்த காலத்து டிசெக்ஷன் மாதிரி ராஜகருவிகள், லங்ஸு, கல்லீரல், மண்ணீரெல்லாம் பிரிக்கிறாங்கள்ல, அதுபோல் உடம்பின் தத்துவங்களை அந்த காலத்து 96 விதமாக பிரித்தாங்க. அதில் முக்கியமாக 25 வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்மேந்திரியங்கள், வேலை செய்யக்கூடிய உறுப்புகள், வேலை செய்யக்கூடிய உறுப்புகள், கைகள், கால்கள், குதம், குய்யம், புட்டம், இது 5. இது செய்யக்கூடிய வேலைகள் 5 பத்தாச்சா. அப்புறம் ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய விஷய ஞானங்களை பெறக்கூடிய மறைவான புலன்கள், கண், மூக்கு, வாய், காது, தோல், இது 5. இது செய்யக்கூடிய வேலைகள் 5, மொத்தம் 20. அப்புறம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இது 4 தத்துவம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், 25 தத்துவம் ஆன்மா. இது ஒரு குறிப்புக்காக புரிதலுக்காக வச்சுங்க. அதான் சொல்கிறேன். மனம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடைய எண்ணங்களும் மனம். உலகத்தில் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கு இல்லையா?
ஒரு வீட்டை சுற்றி ஒரு தெருவை சுற்றி எல்லோரும் நிறைய நினைக்கிறாங்க இல்லையா, அது காற்றினை மிதந்து வந்துக்கிட்டே இருந்து உங்களையும் தாக்கும். திடீர்னு எண்ணங்கள் நிறைய புறப்படுறதுக்கு காரணம் வெளியிலேருந்து உள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருக்கும். எல்லாருடைய எண்ணங்களும் மனம், ஒரு தொகுப்பு. மனம் என்பது எல்லாருடைய எண்ணங்களின் ஒரு தொகுப்பு உங்களுக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும். உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது. எல்லா இது ஒரு குறிப்பாக புரியறதுக்காக வச்சுங்க, எல்லாருடைய எண்ணங்களும் உங்களுக்கு வந்து போகும் இல்லையா. அம்மா அப்பா பற்றி, பிள்ளை கூட்டை பற்றி, வீட்டை பற்றி, வேலையை பற்றி வந்து போயிட்டே இருக்கும். இது மனம். இதில் பிரத்யேகமான எண்ணம், தனிப்பட்ட உங்களுடைய எண்ணம், இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கள, இவ்வளோ எண்ணங்களுக்கு மத்தியில் இதை நான் இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இது சித்தம், சித்தப்படுத்துது. குறிப்பான ஒரு எண்ணத்தை மட்டும் எடுத்து எவ்வளோ எண்ணங்களுக்கு மத்தியில் தனியாக பிரித்து எடுக்கிறது சித்தம், சித்தப்படுத்துது. உங்களுக்கான ஒரு எண்ணமாக அதை ஆக்குதல், சித்தம் செய்தல். மனம் சித்தம், அதான் விருப்பம். அந்த விரும்பி ஒரு எண்ணத்தை தேர்ந்தெடுத்து அதன் மீது நீங்கள் நினைத்திருக்கின்ற தன்மை சித்தம். இப்போ அதை சித்தப்படுத்திய பின்பு அதை செய், இந்த எண்ணத்தை நாம் எடுத்து ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிறோம், அது சித்தப்படுத்தியாச்சு. இது செய்யலாமா வேணாமா, சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா, எப்படி செய்யணும், இதெல்லாம் வந்து ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு புத்தி. இந்த மனதிலிருந்து சித்தப்படுத்தி சித்தத்தை ஆராய்ந்து பிரித்து பார்க்கும் இடம் வந்து புத்தி என்று அறியப்படுகிறது. இப்போ புத்தி இருக்குதான்னு கேட்குறாங்கள, டிசிஷன் மேக்கிங் பவர், தீர்மானம் எடுக்கும் திறன். ஒரு எண்ணத்தின் மீது தீர்மானம் எடுக்கணும், இதை நான் இந்த நேரத்தில் செய்வேன், இப்போ செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கள, அது புத்தி. இதை எவ்வாறு சாதிக்க வேண்டும் என்ற சாதிக்கின்ற வலிமையை தருவது அகங்காரம். அகங்காரம் என்பது உங்களுடைய வலிமை, மன உறுதி, இந்த சித்தத்தின் எண்ணத்தினுடைய உறுதி, ஒரு வலிமை. நான் இதை நிச்சயமாக என்னால் இதை செய்ய முடியும், நான் இதை செய்தே தீருவேன், இதுதான் அகங்காரம். இந்த அகங்காரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியாது. அறிவு என்பது நீங்கள் அறிந்திருப்பதெல்லாம் அறிவு தான். தீர்மானம் எடுக்கும் திறன், இது செய்யலாமா வேணாமா என்ற தீர்மானத்தை எடுக்கின்ற ஒரு திறமை, டெசிஷன் மேக்கிங் பவர், அதான் புத்தி. அந்த வந்து கலைச்சி பிரித்து போட்டு ஆராய்ஞ்சு பார்த்து சரியாக தப்பானாலும் ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அதுதான் அறிந்திருப்பதெல்லாம் அறிவு தான், நிறைய உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அறிவு தான். அதில் ஒரே ஒரு அறிவை மட்டும் எடுத்துக்கணும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும், அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நல்லா தெரியலன்னா நீங்கள் தொடரக்கூடாது. நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு செய்யலான்னு முடிவு பண்ண பிறகு அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும், பிரித்து பார்க்கணும், அலசி பார்த்து உங்களுக்கு சாதகமாக நிலையை உண்டாக்கின பிறகு தான் ஒரு செயலில் இறங்கணும். எடுத்த காலத்தில் ஒரு செயலை இறங்கக்கூடாது. அப்போ இப்போ எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கின்றது, இது தான். அப்போ குழப்பமான எண்ணங்கள், பிறருடைய எண்ணங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து போனாலும் மனதில் இருந்தாலும் அது மனம் என்று அறியப்படுகிறது. அது ஒரே போக்க போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய வரும், ரெண்டு எண்ணம் வரும், அப்படி போயிட்டு இருக்கும், இன்னும் ரெண்டு எண்ணம் வரும், மறந்துடுவோம், டக்கு டக்கு டக்குன்னு மாறுதல் அடைந்து கொண்டே இருக்கும். அது மனம். இந்த மனதின் மீது ஒரு எண்ணத்தை பிடித்து கொள்வது, இன்றைக்கி இதை செய்திடணும் ஒரு எண்ணத்தை, அதை சித்தம் செய்து அதை ஆராய்ந்து தெளிந்து அதை சாதிக்கின்ற வழியை நம்முடைய அகங்காரத்தினால் உள்ளே இருக்கிற இறை ஆற்றலாம். அது அகங்காரம். அந்த வலிமை இருக்குது இல்லையா, சாதிக்கக்கூடிய வலிமை, சாதிக்கின்ற வலிமை அகங்காரம் என்று அறியப்படுகிறது. அந்த அகங்காரம் இல்லாமல் எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. நான் எனது என்ற அகங்காரம் இருந்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இந்த நான் எனதுன்னு யாருக்கு செத்து போச்சோ அவன் வாழ தகுதியற்றவனாக நான் எனது என்பது ஒரு காரியத்தை திறம்பட செய்கின்ற வலிமையை நமக்கு தருகிறது, தருதா இல்லையா? யாருக்கோ ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியுமா? இதெல்லாம் வந்து இந்த வேத விற்பனர்கள் நானை விட்டுடு, எனதுன்ற தன்மையை விட்டுடு, அதிலே உற்றவு சொல்லிடுறாங்க, அதெல்லாம் உற்றவு தான் அப்படின்ட்டு. அதுதான் கடைசி நிலை. சரணாகதி எப்போ வரும்? ஒரு உயர்ந்த விஷயங்களை நீ கட்டு எடுத்துகிட்ட பிறகு தான் அதை சமர்ப்பணம் செய்ய முடியும். எடுக்காம முன்னாடி நான் எனதை விட்டுட்டா, ஒரு சாதனை செய்கிறோம், ஒரு காரியத்தை செய்கிறோன்னு சொன்னால்
அந்த காரியத்தினுடைய வெற்றியை நம்ம அடையணுமா வேணாமா? அடைய முடியும் என்ற நம்பிக்கை இருந்து சரி சரணாகதி பண்றது அப்படிலாம் சரணாகதி பண்ண முடியும். சரணாகதி ஒன்றும் ஒன்றுமே இல்லை, அதை வச்சுக்கணும், வெறுங்கையை நீட்டிங்கன்னா ஏதா ஒன்று இருக்கணும் இல்லை, இதை கொடுக்கணும்னா. அதாவது குரான் ஒரு வசனம் வரும், நம்பிக்கை கொண்டிருந்தும் இதுவரை ஏதும் சம்பாதிக்காமல் இருந்துவிட்டு கடைசியில் அவர்களுக்கு கொள்ளும் நம்பிக்கை வீணானது. எதனா ஒன்று சம்பாதிக்கணும், கடவுள்கிட்ட எதா ஒன்று சம்பாதிக்கணும், இருக்கிறது வந்து எதா ஒன்று சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு தான் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கள். ஒரு வீடு சம்பாரிச்சிங்க யாருக்காவது கொடுத்துருங்க, ஒரு கார் சம்பாரிச்சிங்க யாருக்காவது கொடுங்க. சமர்ப்பணம் பண்ணுறதுன்றது அப்படி தான் பண்ணுமே தவிர எதுவுமே இல்லைப்பா, நான் எனதுன்றதெல்லாம் எனக்கு இல்லைப்பா, எனக்கு எதுவுமே கிடையாதுப்பா, நான் பாட்டில் நான் சும்மா இருக்கிறேன். அப்போ கூட நான் பாட்டில் நான் சும்மா இருக்கிறேன், எது கொடுக்க மாட்டானோ நான் எனது என்ற எண்ணத்தை சமர்ப்பணம் பண்ணால் கடவுள் கை நீட்டி வாங்கிக்க மாட்டார். நான் எனது என்பதில் எதை படைத்தாய், எதை உண்டாக்கினாய், உன்னுடைய அகங்காரத்தின் மூலமாக எதை நீ உண்டாக்கினாய், எதை நீ என்னோடு சேர்ந்து எதை படைத்தாய், அதை என்கிட்ட கொடு. ஒன்றுமே இல்லாமல் நான் என்றாலே எனக்கு ஒன்றுமே இல்லாமல் செத்துரு, எது உயிரோடு இருக்கிற நான் எனது என்ற அகங்காரம் இந்த ஆணவம் இல்லைன்னா காரியங்கள் உலகத்தில் செய்ய முடியாது. ஒரு மலை ஏறணும், ஒரு ரோட்டில் கடக்கணும், ஒரு அகங்காரத்தன்மை இருக்கணும், உடம்புலையும் மனதிலையும் ஒரு ஆற்றல் இருக்கணும், இருந்தால் தான் சில காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். ஒன்றுமே இல்லாமல் பூச்சி மாதிரி புழு மாதிரி இருந்தாங்கன்னா எந்த காரியத்தையும் செய்யும் வலிமை நமக்கு இருக்காது. இந்த அகங்காரத்தின் முக்தி பழுத்த பின்பு, ஒரு மாமரம் வந்து பழுக்குதுன்னு சொன்னால் நிறைய பழங்கள் அதில் தோணுனா அதனுடைய அகங்காரம் தன்னுடைய வலிமையை அது பழங்களாக காய்கறாக வெளிப்படுத்தி விட்டது, அது பழுக்கவும் செய்கிறது. அகங்கார முத்தி பழுத்துடுச்சு, இந்த அகங்காரத்தை அது கீழே போட்டுட்டு தான் தானே வச்சுக்கலாம், பழுத்த பழுத்த கீழே போட்டு. ஆகவே நீங்கள் எதன் மீது முற்றி பழுத்தீர்களோ, எதை தெளிவாக அறிந்தீர்களோ, உங்களுடைய வல்லமையினால் இறையாற்றலால் நீங்கள் எதை தெளிவுபடுத்தி கொண்டீர்களோ அதை சமர்ப்பணம் செய்தீர்கள். அதை விட்டுட்டு அதை வந்து இறைவர்களால் நான் செய்தேன், அது எனக்கும் பிறருக்குமானது என்ற தன்மை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ஆன்ம தத்துவத்தில் இருக்கிறீர்கள். நல்ல நிறைய முத்தி பழுத்த பிறகு அகங்காரத்தினால் காரை தாக்கிட்டு போய் நீங்களே வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நோயாக மாறிடும். அதனால தான் அந்த இடத்துல வந்து சமர்ப்பணம் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உயர்ந்த தன்மையை நீங்கள் வளர வளர அது பிறருக்கானதாக எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுதான் நீங்கள் சுவனபதிகள் இருக்கிறீர்கள், சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்காகவே அதை வச்சிருக்கும் போது அது நரகமாக தானே மாறுகிறது. அப்போ மனம் என்பது எல்லோருடைய எண்ணங்களும் உங்களை தாக்கினால் அது மனம். மனதை பாதுகாக்கிறது என்பது வந்து இயலாத ஒன்று. மனசை பாதுகாப்பாக வச்சு, இப்போ மனசை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்குது. என் மனசு இப்படி சொல்லுது, என் மனசு இப்படி கேட்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மனசை பற்றி தீர்மானம் ஒரு நிலைக்கு வர முடியாது. மனம் என்பது என்னன்றது புரியறதுக்கே ரொம்ப காலமாகிடும். நம்ம ஒரு குறிப்பான ஒரு எல்லையிலேருந்து புரிஞ்சுக்கணும், நம்மளால் எது இயலுமோ அது வரைக்கும். எல்லோருடைய எண்ணங்களும் வீட்டில் பத்து பேருக்குன்னா பத்து பேருக்கு பத்து எண்ணம் இருக்குல்ல, இது எல்லாம் மனமாக வளர்த்து. அதில் தனிப்பட்ட எண்ணம் என்பது சித்தம், அதுதான் விருப்பம். அந்த விருப்பத்தை ஆராய்ந்து தெளிவுபடுத்திக் கொள்வது புத்தி. அதன் பிறகு இருக்கின்ற அறிவையெல்லாம் சேர்த்து, வலிமையெல்லாம் சேர்த்து, உறுதியெல்லாம் சேர்த்து, அதுதான் அகங்காரம். அந்த காரியத்தை திறம்பட முடிக்க வேண்டும். முடித்த பின்பு அது உங்களுக்கும் பிறருக்குமாக அதை ஆக்கிவிட வேண்டும். நீங்களும் வச்சுக்கணும், பிறருக்கும் வச்சுக்கணும். தகுதியுடைய மக்களுக்கெல்லாம் யார் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உரியதான ஒன்றாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா இப்போ அது சமர்ப்பணமாகிடுது. இப்போ வந்து ஒரு விஷயத்தை மேம்பாலம் கட்டினா நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாருன்றாங்களே, பிரதம மந்திரி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார், அவரும் போகலாம் எல்லாருமே அதில் போகலாம். அர்ப்பணம் யாரோ செய்கிறது, பெரும்பாலும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறத வந்து மக்களுக்கு தான் அர்ப்பணிச்சிட்றாங்க. ரொம்பவும் டுபாக்கருக்கு வந்து மெய்ஞானிகள் தான் கொடுக்க மாட்டாங்க, தகுதி தேடின்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த மெய்ஞானத்தை வந்து கொடுக்கறதுன்றது வந்து யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. உயர்ந்த பண்புகளை கொடுக்கறது கூட ரொம்ப யோசிப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. விஞ்ஞானிகள் வந்து
கண்டுபிடிக்கிறது அப்படியே விட்டுறோம் எல்லாருக்குமே அப்படியே அப்படியே அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை அவங்க வகுத்து கொடுத்துறாங்க. தக்க வைக்கிறதுக்கு மெய்ஞானிகள் தாங்கள் கண்டறிந்த விஷயத்தை தகுதியான மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதில் தான் இப்போ பிரச்சனை நிறையா இருக்குது. ஏன் இவன் கொடுக்க மாட்டான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லோருக்குமானதாக இல்லை. ஆனால் மெய்ஞானிகள் இதை வந்து செய்யணும். பொதுவாக ஒரு விஷயமா அவங்க செஞ்சாங்கன்னா உயர்ந்த பண்புகளை பொதுவானதாகவே சொல்லிக் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால தான் சித்துக்களெல்லாம் விளையுது. சித்துக்களாக நீங்கள் செய்கிற பயிற்சினால் விளையிறது இல்லை. காற்று முழுங்கி அதை பண்ணி இதை பண்ணி அப்படிலாம் விளையிறதில்லை. உயர்ந்த பண்புகள் உங்களுக்குள் குடிக்கொள்ளுமையானால் எண்ணங்களின் குழப்பங்களால் நீங்கள் ஆட்படாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் விரும்புகின்றவை உங்களுக்கு வெகு சீக்கிரம் நிகழும். இதான அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த உயர்ந்த பண்புகளை தான் நம்ம வந்து முதல் நோக்கமாக வச்சுக்கணுமே தவிர மற்றபடி வேறு எந்த குழப்பத்தையும் கேடான விஷயங்களையும் மனதில் வச்சுருக்க. பிரச்சனைகள் இல்லாமல் யாரும் இல்லை. பிரச்சனைகள் நிறைய இருக்குது. பிரச்சனைகள் இருக்குதுன்ற தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. காலையில் வீட்டில் எழுந்த தேவைகளோடு சேர்ந்து பிரச்சனைகளும் இருக்கும். யாருக்கு என்ன நடக்குன்றதெல்லாம் தெரியாது. யார் என்ன பேசுவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆகவே நம்முடைய எண்ணங்களை சுத்தமானதாக தேர்வு செய்யப்பட்டதாக தெளிவானதாக அமைதியின் மீது நிலை நிறுத்தி பழகிக்கிட்டே வந்தா காலையில் எழுந்தவொடனே வீட்டில் சொல்கிறாங்க தண்ணி கொடுத்து கழுவி வைங்க ஏதாவது ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அது ரொம்ப சாந்தி சமாதானத்தோடையும் அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் பழகணும். நம்ம ஏற்கனவே இருக்கிற வெறுப்புகளின் மீது வாழ்ந்துட்டு இருந்தோம்னா தப்பு தப்பாக பேசுவோம். இது கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. உயர்ந்த பண்புகளின் மீது நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுத்தால் தான் இது வரும். பயிற்சி எடுக்காமல் இது வராது. ஏன்னு கேட்டால் இது கடவுள் பார்த்து செய்வார், கடவுள் மாற்றி விடுவார், எல்லாம் வந்து நடக்காத காரியம். ஒவ்வொன்றும் தன்னுடைய முயற்சியின் மீது வாழும் பொழுது தான் கடவுள் அவனை வாழ வைக்கிறார். இதுதான் வந்து வேதத்தினுடைய அறிவிப்பார்கள். எவனோருடனும் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளாத வரையில் இறைவன் அவர்களை சீர்திருத்துவது இல்லை. சீர்திருத்தமாக தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளாத வரை இறைவன் அவர்களை சீர்திருத்திக் கொள்வது இல்லை, சீர்திருத்துவது இல்லை. அதனால் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா சீர்திருத்த விரும்பணும். நல்லா இருக்கணும், நான் நல்லா பேசணும், நான் அமைதியாக இருக்கணும், நான் பொறுமையாக இருக்கணும், நான் இதில் தவறு செய்திடக்கூடாதுன்னு ஒருத்தர் விரும்பணும். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் இறை ஆற்றல் உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர இறைவனை வந்து எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பொம்மை கிடையாது. நீங்கள் ஆன்மாவால் ஆக்கப்பட்ட சுதந்திரமானவர்கள், இறைத்தன்மையுடையவர்கள். உங்களுக்கு கடவுளாக எல்லாத்தையும் பார்த்து செய்திருவார் அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. இறைவன் நாடினால் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா முதல்ல வந்து சீர்திருத்த நீங்கள் முனையுங்கள். அதில் இந்த இறையாற்றல் என்ன விரும்புகிறதோ அதை உங்களுக்கு செய்யும். எந்த அளவில் நீங்கள் உங்களை வளர்த்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரதிபலன் இருக்கும். செய்வதற்கல்லாத கூலி இல்லை. நல்லதுக்கு நல்லது தான் கூலி, தீமைக்கு தீமை தான் கூலி. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பது மீது கவனப்படாமல் ஏதோ ஒன்று செய்கிறோம் கடவுள் காப்பாற்றுவாருன்னா கடவுள் காப்பாற்ற மாட்டார், கடவுள் கைவிட்டு. ஒத்திசைவான போக்கு, ஆராய்ந்து அறியும் குணம், எதை செய்கிறோம், எதை பேசுகிறோம், என்ன நடந்து கொள்கிறோம் என்பதன் மீது யாருக்கு கவனம் சிதறுகிறதோ அவர்கள் மட்டுமே துன்பப்படுகிறார்கள். கவனமானவர்கள் துன்பங்களை தடுத்துக் கொள்கிறார்கள். இப்போ பிரச்சனை என்னன்னா கவனத்தில் இருக்குது. ஆன்மாவின் இயல்பு கவனம், கவனித்தல். அந்த ஆன்மாவின் இயல்பாகிய கவனத்திலிருந்து எவன் வேறு மாறுபட்டு போகிறானோ அவனுக்கு மட்டும்தான் துன்பம். மற்றவர்களுக்கு துன்பம் இல்லை. சாப்பிடும் போது கவனத்தோடு சாப்பிடணும். தூங்கும் போது படுக்கலாம் நல்லா தட்டி விட்டு சுத்தப்படுத்திட்டு என்னென்ன இருக்குதான்னு பார்த்துட்டு கவனமாக படுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. கவனத்தோடு இருக்கும்போது விதி வேலை செய்யாதுங்களா? விதின்றது நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா கவனத்தோடு இருக்கும்போது கூட தடுக்க விடுறான் அப்படின்னும் போது இல்லை ஒரு பிரச்சனை வருதுன்னாக்கா அப்போ அந்த இடத்துல இங்கே கவனத்தோடு இருக்கிறவங்கலாம் தடுக்க விட மாட்டாங்க. ஒரு நாள் அது நடக்காத காரியம். நம்ம கவனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது பூமி பிளந்துருச்சுன்னா அது உங்களுக்கு பொறுப்பு இல்லை. பூகம்பம் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுடைய பொறுப்பு இல்லை. ஆனால் நம்முடைய ஆற்றல் என்னன்னா நாம் கவனத்தோடு வாழ்கின்ற மனிதர்களாக ஒருத்தர் இருந்தால் போதும். ஓரளவிற்கு உங்களுடைய கவனம் எந்த எல்லையில் விரிகிறதோ அந்த அளவிற்கு உள்ள மக்களும் பாதுகாக்கப்படுவார். அவருடைய குற்றங்கள் தானாகவே மன்னிக்கப்படும். உங்களுக்கு
கிட்ட இருந்த கூட இருந்த ஒரே காரணத்துக்காக அவருடைய குற்றங்களும் மன்னிக்கப்படும். இந்த கவனத்தின் அழகு அவ்வளவு பெருசு. நீங்கள் கவனமாக வாழும் மனிதர்களாக எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஆராய்ந்து தெளிந்து கவனத்தோடு இருக்கின்ற மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய சுற்றுப்புறமும் தூய்மை செய்யப்படும். நிச்சயமாக துன்பங்கள் உங்களை அணுகாது, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடையப் போகிறார். நன்றி செல்லுதல் என்பது ஒன்று, உங்களுக்கு கடவுளால் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் எடுத்துங்க. எது இருந்தாலும் அதனுடைய முழு கொள்ளளவில் நீங்கள் அதை நீங்கள் அனுபவித்திருக்க வேண்டும். அது நன்றி சொல்லுது. நன்றி சொல்லுதுன்னா கடவுளே எனக்கு இது கொடுத்த நன்றி கிடையாது, அந்த நன்றியெல்லாம் நன்றி கிடையாது. ஒரு வைஃபு கொடுத்தாங்கன்னா அவனுடைய முழு அளவில் அவர்களை நீங்கள் ஆண்டிருப்பீர்களானால், அனுபவித்திருப்பீர்களானால், அவர்கள் உங்களால் சுகப்பட்டிருந்தால் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறீர்கள் என்று பொருள். அந்த அமைதியை கொடுத்தவற்றின் மீது நீங்கள் அமைதி அடைந்திருக்க வேண்டும். ஒரு பிள்ளை இருக்குதுன்னா ஒரு அமைதி அடைந்திருக்க வேண்டும், அப்போ தான் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஒரு கார் இருக்குதுன்னா நல்லா அனுபவிச்சிருக்கணும். இந்த ஒவ்வொரு பொருளையும் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் முழு அளவில் அதை நீங்கள் அனுபவித்து அறிந்திருந்தால் நீங்கள் நன்றி சொல்கிறீர்கள், நன்றி செய்திருக்கிறீர்கள் என்று பொருள். அந்த நன்மையின் மீது நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று பொருள். நன்றின்னு சொன்னால் நன்மைன்னு அர்த்தம், வேறு பொருள்லாம் அதுக்கு இல்லை. நன்றி என்பது சொல்லுவதல்ல, நன்றி என்பது வாழ்வது, நன்றி என்பது அதை முழு மொத்தமாக அனுபவிப்பது. விரும்பும் இருக்குன்னா இதான் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா இதனுடைய முழு கொள்ளளவில் நான் வாழணும் ரொம்ப சந்தோஷமாக, எந்த குற்றம் குறை இல்லாமல், எந்த தடுமாற்றம் இல்லாமல் நான் இது வாழ்கிறேன் என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மையின் மீது நான் வாழ்கிறேன் என்று பொருள். தீமை இப்பொழுது என்னை தொடாது. இன்னும் நம்பிக்கை, இன்னும் சுகமாக நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கையை நாம் இருக்கும் பொழுது தீமைகள் என்பது நம்மை தொடுவதில்லை. இப்போ இந்த ரூம் இருக்கு, ஓட்டு வீடு, சூடாக இருக்குது, வெயில் வந்தால் சூடாகிடுது, அது ஆகிடுது, இதாகிடுது, ஏதாவது ஒரு குறை நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்கன்னா அந்த குறைகள் இருப்பதையும் எடுத்துன்னு போயிடும், இல்லாதவனுக்கு இருப்பதும் எடுக்கப்படும், இருப்பவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஆகவே இறைவன் கொடுத்தவற்றின் மீது எவன் சமாதானம் கொள்கிறானோ, இன்றைக்கி இப்போ இது, நாளைய வாழ்க்கை இன்னும் நல்லதாக இருக்குது, நம்பிக்கை. இதை முழு கொள்ளளவில் அனுபவிக்கும் பொழுது, அவனுடைய முழு தன்மையில் ஒட்டுமொத்த ஆற்றலையும் பயன்படுத்தி இதை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்கள். நன்றி என்பது நன்மையை முழுதுமாக அனுபவித்தல், தீமையவர்களை தொழுவதில்லை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அகங்காரம் என்பது சாதிக்கின்ற வலிமை. அந்த அகங்காரம் என்பது இல்லைன்னு சொன்னால் நீ எந்த காரியத்தையும் சாதிக்க மாட்டேங்க. அந்த அந்த உள்ள உறுதி, உள்ளத்தினுடைய உறுதி தான் அகங்காரம். அகங்காரம்ன்றது கெட்டது கிடையாது. நீங்கள் அது காரிய சித்திக்கு அப்புறம் அடைந்த பின்பு அதை உங்களுக்காகவே மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை தாழ்த்திடும்.